கொடைக்கானலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. இந்த மண்ணுக்கு ஏற்ற நிறைய பழங்கள் காய்கறிகள் இதெல்லாமே விளையுது. அதே மாதிரி காலகாலத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷலான மருத்துவ குணம் கொண்ட கொடைக்கானல் மலைப்பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த பகுதியில் மட்டும்தான் விளையும், இந்த மண்ணில் தான் விளையும். இந்த கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் விளையக்கூடிய பூண்டுகள் வந்து இங்கே நிறையா கிடைக்கும். புவிசார் குறியீடு பெருகக்கூடிய அளவிற்கு புகழ் வாய்ந்த இந்த பூண்டு வியாபாரத்தை பண்ணிட்டுருக்கிற நண்பர் இருக்கிறாரு. நம்ம அவங்கக்கிட்ட இந்த பூண்டுனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கண்ணே. இப்போ கொடைக்கானலில் பூண்டு வந்து ரொம்ப ஃபேமஸான இது. எத்தனை ஆண்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? இது நான் வந்து ஒரு 2019 தான், இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் லெதர் கடை, லெதர் ஷாப். ஓகே. 2019 எங்கள் மதர் தெரசா யூனிவர்சிட்டின்னு இங்கே ஒரு காலேஜ் இருக்குது. ஓகே. அங்கே இருக்க வேந்தர் தான் இதுக்கு நல்ல ரிஸ்க் எடுத்து கொடைக்கானல் வாழ் மக்களுக்கு வந்து அந்த மலைப்பூடு ஸ்பெஷலை பற்றி வெளியே கொண்டு வந்தது. ஓகே. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இது பயங்கர ஃபேமஸ். ஏன்னா இங்கே வந்து இந்த பூடெல்லாம் சில டைம் இந்த சன்லைட்டில் இல்லாதனால புகை கட்டி காய வைப்போம். காய காய இதோட பூடோட எஃபெக்ட் ஜாஸ்தி, காரத்தன்மை ஜாஸ்தி. ஓகே. இப்போ நார்மல் பூடு, இப்போ சைனா பூடு நார்த்துலேருந்து இறங்குது பார்த்தீங்களா, பல்லு பெருசாக இருக்கும். அது குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம், அதுக்கு அளவு இல்லை, இதுக்கு அளவு இருக்குது. ஓகே. அது 2 கிலோ போடுற இடத்துல இது அரைக்கும், அரை கிலோ போடலாம். ஸோ இந்த பூண்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா ஏதாவது அதனால விளைவுகள்? கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோ காரம். மற்ற எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. 1/2 கிலோ 100 ரூபாயிலேருந்து இருக்குது சார். 100, 150, 200. 100 ரூபாய் பல்லு சின்னது, மீடியம் சைஸும் 150, பல்லு பரிசு 200. வரத்து ஜாஸ்தி வர வர ரேட்டு குறையும். மற்ற பூண்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் சார்? மற்ற பூடுல காரம் கம்மி, அது 2 கிலோ யூஸ் பண்ணுற இடத்துல எங்கள் பூடு 1/2 கிலோ. இந்த பூண்டு இங்கே மட்டும்தான் விளையும், மலைப்பூடு. ஏன்னா எங்கள் பூடுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. 2019 தான் கொடுத்தாங்க. இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கெலாம் பாலில் தட்டி கொடுக்கலாம். நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்லாம், சாப்பிட்டு 1 கிளாஸ் தண்ணி. இது வந்து சமையலுக்கு பயன்படுத்த, சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் சார். கம்மியாக போடணும், 10 போடுற இடத்துல 3 பல்லு போட்டால் போதும். காரங்க காரமாக இருக்கும், அதான் சொல்கிறேன்ல, 2 கிலோவுக்கு 1/2 கிலோ இந்த மண் இருக்குது. அது மொத்தம் 11 வில்லேஜில் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். பூம்பாரா, மன்னமனூர், கூக்கால், கவிஞ்சி, பூண்டி, போலூர்னு நிறையா இதில் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து அறுவடை தொடங்கியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க சார். அவங்களுக்கு தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கதே இறங்கி. நீங்கள் பூண்டு மட்டும்தான் இங்கே பண்ணிட்டுருக்கீங்க? பூண்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு மூணுமே பண்ணிகிட்ருக்கோம். எப்போ வந்தால் பூண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் சார்? அது வந்து இந்த விளைச்சலை பொறுத்து, விளைச்சலை பொறுத்து. இதுலேயே ஒன்றொரு ஸ்பெஷல் பூடு இருக்குது, ஒருதலை பூடு. ஒரு ஆமாம், ஒருதலை பூடு. ஒருதலை பூடு வந்து அல்சர் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது, காரம் எஃபெக்ட் ஜாஸ்தி, பயங்கரமாக இருக்கும். அது எப்படி இருக்கும் ஒருதலை பூண்டு? வேற வெங்காயம் மாதிரி ஒரே பல்லு, ஒரே பல்லு. இது வந்து இங்கே ஊடு பயிராக தான் வருது, இந்த அரைக்கு பாருங்கள், வெங்காய டைப்பில் ஒரே பல்லு தான் இருக்கும். அது வேணாம், இது பூண்டு வெங்காயம் கிடையாது, பூண்டு தான். பூண்டு சார் ஒரு தடவை ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பயங்கரமான மெடிசன் இது. ஒத்த தலைவலியே வெட்டிங்கன்னு வச்சாலே கேட்கும். ஆமாம், பயங்கரமாக எரியும். அல்சர் இருந்தால் டாக்டர் கன்சல்லாமல் இதை யூஸ் பண்ணாங்க. ஆனால் இது பாடிக்கு செட் ஆச்சுன்னா அந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட விஷயம் வராது. பேபிஸ் பண்ணாங்கன்னா மருந்து குழம்புலாம் வச்சு தராங்கல்ல, இதில் தான் வச்சு தருவாங்க. பால் ஊடுறதுக்கு பயங்கரமான மெடிசன் லேடிஸுகளுக்கு. கிலோ 600 ரூபா போயிட்டு இருக்கு, ஊடு பயிராக தான் வருது, அதனால தான் ரேட்டு கூடாது. பூண்டில் வந்து இப்போ உங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது, இதில் வந்து நல்ல குவாலிட்டியான பூண்டுன்னா எதை சொல்லுவீங்க? 1 நம்பர், 2 நம்பர்னு எப்படி சொல்லுங்க? சைஸு தான் சார், எல்லாம் ஒரே மண்ணுக்குள்ளே வரதும் ஒரே ரகம் தான். சரிங்க. சரிங்களா? சைஸ் பெரியும், சின்னது, மீடியம், பெருசுன்னு ரகம் பெரியும். இதுமாரி பெருசாக இருக்குது, இதான் பெருசு 200 1/2 kg. இதில் வந்து சின்னதில் தான் நல்ல மருத்துவ குணம் இருக்குமா, இல்லை பெருசு எல்லாம் ஒரே? சார் ஒரு சில நம்ம மக்கள் என்னன்னா உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பெருசு வாங்குவாங்க, ஆனால் எல்லாம் ஒரே எஃபெக்ட் தான், ஒரே எஃபெக்ட். நான் சின்னதுமே உங்களுக்கு அதே எஃபெக்ட் தான் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ரசத்துக்கு அப்படியே தட்டி போட்டுக்கலாம். இதை உரிக்கிற மெத்தடுமே வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். கடாய் இருக்கு பார்த்தீங்களா, அடுப்பில் வைக்க போறாங்க, போட்டாலும் இதே உரிச்சு கொடுக்கும், கடாயே உரிச்சு கொடுக்கும். அப்படிங்களா? தோல் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அப்படியா? அந்த ஹீட்டுக்கே தோல் வெளியே வந்துடும், அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்னிக்ல ஒன்றும் தெரியல நிறைய பேருக்கு, அதையும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லா பொண்ணுலையுமே அப்படிதானா? ஆமாம் சார், தோல் உரிக்கிறது ஈஸி. அதை ஹீட்டான கடாயில போடணுமா? கடாயத்துக்கு அடுப்பில் வைக்க போறேன், எம்டி கடையை. உங்களுக்கு தேவையான அளவு உள்ள போட்டீங்கன்னா அதே உரிச்சு கொடுக்கும், அதுவே உரிச்சு கொடுக்கும். அதனால இது மாறாது, மாறாது சார். அதோட காரத்தன்மை மாறாது, அந்த ஜூசி உள்ளதான் இருக்கும், தன்மை மாறாது. இப்போ இது வந்து இது என்ன தாளுங்களா? இது அது வந்து எதாவது நேச்சுரலா வருது, இந்த இதுலயுமே குட்டி குட்டி கூடு வரும். காமிச்சல உங்களுக்கு இதோட யூஸ் என்னங்க சார்? இந்த மேல இருக்க லீஃப் இருக்குல்ல, அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் கேள்விப்பட்டிருக்கீங்க, தோல் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, சாம்பிராணி கோயில் போகும், அதோட நெடி கூட மருந்து. இந்த மஸ்கிட்டோ இந்த கொசு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மொத்தமா போட்டேன்னா ஓடி போயிருந்தோம், அந்த புகைக்கே ஓடிடும், அந்த நெடிக்கே ஓடிடும்.
நிறைய பேருக்கு தெரியல. சின்ன சின்னதா இருக்குமா பூண்டு? ஆமா சார், கண்ணுல குட்டி குட்டி பூண்டு வரும், அது சில்ட்ரன்ஸ்க்கு பால்ல கட்டி கொடுங்க. பூண்டு, இந்த பூண்டு மெயினா வந்து கேஸ்ட்ரிக்கு, கேஸ்ட்ரபிள் கொலஸ்ட்ரால், பிபி, சில்ட்ரன்ஸ்க்கு கோல்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இந்த பூண்டு விற்பனை அப்படிங்கிறது இந்த சீசன் டைம் மட்டும்தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கிட்டத்தட்ட நான் ஒரு 2019 இதை அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம கான்ட்ராக்டிங் மட்டுமே ஆல் ஓவர் இந்தியாவும் 3000 கான்ட்ராக்டிங் பண்ணிருக்கு, சென்னை மட்டும் 2000 கான்ட்ராக்டிங். ஓகேங்க, அது வந்து அப்போ 365 உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு, எப்பயுமே போடு இருக்கும், நாங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வந்து விளைவிக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னா, அதாவது எப்போ வந்து எப்போ அறுவடை ஆகும் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பூடி இறங்குற டைம் தான், ஏப்ரலில் ஆரம்பிச்சுன்னா ஒரு 5 இறங்கும். அதாவது அறுவடை ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மட்டும் இறங்கும். அறுவடை அறுவடை அறுவடைனா ஒவ்வொரு ஏரியாவில் போகிறாங்க, மொத்தம் 11 வில்லேஜுக்கு மேலே போட்டுட்டு இருக்காங்க, 11 வில்லேஜுக்கு மேலே போட்டுட்டு இருக்காங்க. அது அந்த வில்லேஜில் வந்து நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரோம். சரிங்க, அப்படி இருக்கிறப்போ ஒரு பூண்டை வந்து, இந்த பூண்டை இது வந்து இப்போ வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக, அடுத்த வருஷத்துக்கு அந்த மாதிரி இல்லை. அப்படிலாம் இல்லை சார், மேக்ஸிமம் நீங்கள் ஊருக்கு கொண்டு போயினா கொஞ்சம் பச்சை போடு, கொண்டு போய் ஜஸ்ட் ஒரு 10 ஒரு வெயிலில் வச்சுன்னா ஒரு 6 மட்டும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், எங்களுக்கே ஒரு 8-10 மட்டும் தாங்க. ஓகேங்க, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், அதே பதத்துரும் சார். அது ஓ, அது அதோட டைம் முடிஞ்சிடும், பதத்துச்சு நான் காமிக்கிறேன் எப்படி சாம்பிள் கூடுமே ஆயிரும். சரிங்க, இப்ப நான் வந்து கொடைக்கானல்ல இப்ப இந்த பூண்டை வந்து வாங்குறோம் அப்படின்னாக்க உங்களுடைய நிறுவனத்துல, கம்பெனி, கடையில. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேணும்னாக்க நீங்கள் வந்து கொரியர் பண்ணுவீங்களா? அதை தான் சார் சொல்கிறேன். மினிமம் எவ்வளோ பண்ணுவீங்க? 1 ஒரு தண்ணி கேட்டாலும் அனுப்புவோம், நாங்கள் ஸ்டோரேஜ் எப்பயுமே பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்க, ஸோ இப்போ கொரியர்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 300 பூண்டு 1 வாங்குறோம் அப்படின்னாக்கா அந்த கொரியர் சார்ஜ் வந்து பேக்கிங் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் வருங்க? நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் கிடையாது, இன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அதை தான் கொடுப்போம். சரிங்க, கொரியர்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தரோம், ஆக்சுவலாக 60-70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 1 kg. அதை கஸ்டமருக்கு நாங்கள் மொத்தமாக பல்காக கொடுக்குறனால 40 கூடும், ஒரு 30 அவங்களுக்கு கேஜிக்கு பெனிஃபிட் கிடைக்குது. ஆமாம், ஒரு 3 கூரியர் டைப்ல இருக்கு, எஸ்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பேமெண்ட் அப்படின்னாக்கா நம்ம ஜிபே பண்ணி விட்றோம், ஜிபே கூகுள் பே, எனக்கு எல்லாமே கையில் டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சுல, அதிலே பண்ணி விட்றலாம். சரிங்க, அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பூண்டை வந்து அனுப்பிச்சு விட்றோம். ஸோ 365 உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் ஒரே நாள் சர்வீஸ், தமிழ்நாடு ஃபுல்லாக 1 சர்வீஸ், எப்போ வேணாலும் உங்கள்கிட்ட பூண்டு பண்ணி விட்றோம். இது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், கொடைக்கானல் விளையிறது எல்லாமே தரலாம், எல்லாமே பண்ணி. ஸ்மால் சைஸ் எடுத்தீங்கன்னா கேஜி 200 போயிட்டு இருக்கு, மீடியம் சைஸ் 300, பிகர் சைஸ் எடுத்தீங்கன்னா 400, பல்காக எடுத்தாங்க ஒரு 20-30 டிஸ்கவுண்ட் பண்ணிப்போம். ஓகேங்க, இப்போ இந்த மாதிரி கூட இதோட இருக்கிறதும் அது கேஜி 300. ஓகே, அப்போ அப்படிங்கிறப்ப இது ஒரு வெயிட் ஏறும்ல, அதோட சேர்த்து தான் அதுலேயுமே நாங்கள் போகிறோம்னா குறைஞ்சதும் ஏறும், 50-60 சார். தாள் வந்து அவ்வளோ வெயிட் இருக்காது சார், மேலே இருக்க தாள் காய காய வெயிட் இருக்காது, தக்கையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பேக் பண்ணியிருக்கதே ஒரு 1/2 kg, 1/2 kg தான் எல்லாமே பேக். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு அளவு தெரிய மாட்டேங்குது, அதனால எல்லாமே 1/2 kg பேக் ஆகிடுது. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் நம்பர் ஒரு தடவை சொல்லிடுங்க. 9585048483, கோடை JK ஃப்ரூட்ஸ். சென்னை SRM. என்னங்க?